ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு டூர்னா ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். பட் ஒர்க் பிளேஸில் கூட இருக்கிறது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டு. ஸோ அதனால் அப்போ தூண்டிகிட்டே இருந்தது, சரி ஏதாவது செய்வோன்ட்டு. இன்னொன்று, எல்லாருக்கும் வீடு வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டணும் ஆசை ஒன்று இருக்கும். வாஸ்து பிரகாரம் கோணையாக வீடு கட்டக்கூடாது, இதெல்லாம் நிறைய தாட் வந்து. நீங்கள் வாஸ்துன்னு சொல்லி வாஸ்துபடி பிளான் பண்ணியிருக்கா சார்? கிச்சன் சாமி ரூம் அது ரெண்டு பேரும் ஓகே, அந்த லொக்கேஷனில் வைக்கணும் வச்சாச்சு. மீதி எல்லாமே எதுவும் வாஸ்து பார்க்கல. ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்லும் போது செவ்வரே கோணையாக இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ பிக்சர் தான் நினச்சாங்க. இல்லை இல்லை, ஆக்சுவலாக இது என்னோடய ட்ரூ, இது ஒரிஜினல் பில்டிங் என்ன, கொஞ்சம் ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சா இந்த பெயிண்டிங்லாம் அடிக்காத முன்னாடி. ஸோ அப்போ தான் அவங்களே நம்பினாங்க இது ஆக்சுவலாக நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. 80 lakhs பிளான் பண்ணோம். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது இதெல்லாம் பிரிக்ஸ் ஒர்க்கில் தான் பண்ணுவாங்கட்டு. ஆனால் ஃபுல்லாக காங்கிரீட் அப்படி போகும்போது இது வரைக்கும் 1.0 crores ஆயிருக்கு. இந்த ஷிப்புக்கு கேப்டன் யாரு? நான் தான். நீங்க நாயாடி அப்படின்னு கேள்விப்பட்டீங்க? Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. Aplos Entertainment தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக ஒய்ஃப் வந்து பூ கேட்டாங்க வாங்கிட்டு ஹஸ்பண்டை பார்த்துருப்போம், அல்வா கேட்டால் வாங்கிட்டு ஹஸ்பண்டை பார்த்துருப்போம். இங்கே ஒருத்தர் வந்து கப்பல் மாதிரி வீடு வேணும்னு கேட்டிருக்காருங்க ஒய்ஃபு. இங்கே கப்பலே மாதிரி கப்பல் மாதிரியே வீடை கட்டி இப்போது அதுக்கு கிரகப்பிரவேசம்லாம் பண்ணிட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு கப்பல் மாதிரி வீடு, இந்த ஐடியா எப்படி சார் வந்துச்சு இதை சொல்லுங்கள். என்னோடய பேர் சுபாஷ், மரைன் இன்ஜினியர் இருக்கேன். நான் இப்போ ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஷிப்புக்கு கூப்பிட்டு போங்கன்ட்டு. மரைன் ஷிப்னா ஒரு டூர்னால் ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். பட் ஒர்க் பிளேஸில் கூட இருக்கிறது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டு. ஸோ அதனால் அப்போ தூண்டிகிட்டே இருந்தது, சரி ஏதாவது செய்வோன்ட்டு. அப்போ நிறைய எல்லாம் இன்னொன்று, எல்லாருக்கும் வீடு வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டணும் ஆசை ஒன்று இருக்கும். சரி கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக கட்டிகிட்ருக்காங்க. சரி நம்மளும் ஒர்க் ஃபீல்டில் இருக்கோம், அதேமாதிரி ஒரு கப்பல் மாரி வீடு கட்டுவோன்னு ஒரு லைக் வெளியில். நான் வேர்ல்டு வைடு எல்லாமே ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அங்கே டிஃப்ரெண்ட் பில்டிங்லாம் பார்க்கும்போது சரி நம்ம ஏன் நம்ம ஷிப்பு ஒர்க் பண்ணுறோம், இப்போ அவங்களும் ஆசைப்பட்றாங்க அதேமாரி கட்டிவிடுவோம் அப்படின்னு தான் ஐடியா வந்துச்சு. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணது வந்து கார்கோ ஷிப்? கார்கோ ஷிப். ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளான் உங்களுக்கு தோணுன்னே ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்களா? இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை, ஆக்சுவலாக எங்கள் சித்தப்பா வந்து துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க, சிவில் இன்ஜினியர், ஏஜிஎம்மாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஊரில் இப்போ ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காங்க, லாஸ்ட் 3 இயர்ஸாக இருக்காங்க. சரி எங்கள் சித்தப்பா இருக்க ஒரே ஹோப்பில் தான், சரி வேணால் பில்டர்ஸ்லாம் கொடுத்தா எப்படி வரும்னு தெரியாது அவுட்புட்டு. நாங்கள் பேசிக்கலி ஃபிஷர்மேனு, ஸோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓ, நீங்கள் பேசிக்கலி ஃபிஷர்மேன். அப்போ கரெக்டாக கப்பல் மாதிரி கப்பல், அதனால் சரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போது சரி அவங்கள்ட்ட சொன்னோம் ஃபஸ்ட்டு இந்தமாரி ஷிப்பு மாரி எனக்கு வீடு கட்டணும், அவங்க எதுவுமே சொல்லலை, ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் இந்த இது ஒர்க். இது இந்த டிசைன் எப்படி சார் நீங்கள் ஐ மீன் அவர் பிளான் பண்ணது? எப்படி நீங்கள் கூட இருந்தீங்களா பிளான் பண்ணும்போது? பர்ஃபெக்டாக ஒரு ஷிப் மாதிரியே இனிஷியலாக அந்த பேசிக் பிளான் எனக்கு ஐடியா மட்டும் தான் என்ன சொல்லணும், எனக்கு இந்தமாரி வேணும் இந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னது. மீது எல்லாமே அவங்களோட அவுட்புட், அவங்களோட ஒர்க் அவுட்டு தான், என்னோட ஒர்க் அவுட்லாம் இதில் எனக்கு உள்ள என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணும், அந்த ஹை சீலிங் வைக்கிறது, அப்புறம் ஜிம் ரூமு, சன் ரூஃப் அந்த மாதிரிலாம் நான் சொல்லும் போது அவங்க அதை இது பண்ணாங்க. நீ என்ன தான் கட்டினாலுமே சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, ஏங்க வீடு கட்டினா இவங்க கப்பல் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக காலையோட பேச நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இல்லாமலாம் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பிளானாக போடும் போது டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், கீழே யாருக்கும் இந்த ஷேப் வர தெரியாது. டைமென்ஷன் இவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணுறாங்க, வாஸ்து பிரகாரம் கோணையாக வீடு கட்டக்கூடாது, இதெல்லாம் நிறைய தாட் வந்து. நீங்கள் வாஸ்துன்னு சொல்லி வாஸ்துபடி பிளான் பண்ணியிருக்கா சார்? இல்லை கிச்சன் மட்டும் ஒய்ஃபுக்காக, கிச்சன் சாமி ரூம் அது ரெண்டு பேரும் ஓகே அந்த லொக்கேஷனில் வைக்கணும் வச்சாச்சு. மீதி எல்லாமே எதுவும் வாஸ்து பார்க்கல. ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்லும் போது செவ்வரே கோணையாக இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. செவ்வரி வந்து கர்வு இல்லை, பிளான் ஒன்று போடும் போது கீழே பேஸ்மெண்ட் போடும் போது யாருக்கும் இந்த ஷேப் வரும்னு தெரியாது. ஒரு டைமண்ட் மாரி தான் இருக்கும், ஒரு டைமண்ட் ஒரு ரெக்டாங்கில் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாரும் அப்படி கேட்டாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய தான் வரதான் செய்யும். சரி ஓகே சார். இப்போது இந்த கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் பார்த்தா இப்போ மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ எப்படி என்ன சொல்கிறாங்க வீட்டில்? இப்போ யாருமே நெகட்டிவ் தாட்லாம் இல்லை. இப்போ கடலூரில் ஒரு கப்பல் வீடு அப்படின்னு அந்த காக்கா அதுக்கே நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லாவே ஃபீட்பேக் நல்லாயிருக்கு. நிறைய பேர் கூப்பிடாதவங்களே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சில பேங்களாம் நிறைய பேர் கூப்பிடுவோம், என்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சிலவங்களும் கூப்பிடாமல் இருந்தோம், அவங்களே வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க வீடை வந்து பார்த்தோம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க ஷிப்பில் இருப்பாங்கல்ல, ஆ அவங்களுக்குலாம் எங்களுக்கெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் அவங்க குரூப்புக்கு தான் அனுப்பிச்சேன், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது இம்பாசிபிள் அப்படி தான், இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ பிக்சர் தான் நினச்சாங்க. இல்லை இல்லை, ஆக்சுவலாக இது என்னோடய ட்ரூ, இது ஒரிஜினல் பில்டிங் என்ன, கொஞ்சம் ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சேன் இந்த பெயிண்டிங்லாம் அடிக்காத முன்னாடி. ஸோ அப்போ தான் அவங்களே நம்பினாங்க இது ஆக்சுவலாக நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. இது என்ன ஷிப் சார், கார்கோ ஷிப்பா இல்லை? ஆல்மோஸ்ட் இது கார்கோ ஷிப் தான், கார்கோ ஷிப் தான். பேசஞ்சர் செல்ல டிசைன் பண்ணல, ஓகே கார்கோ ஷிப் டிசைன் தான். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், ஏன்னா நிறைய பேர் ஒய்ஃப்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்கிறதே ஹஸ்பண்ட் மேலே சொல்லுவாங்க, வெளியே கூப்பிட்டு போக சொன்னால் கூப்பிட்டு போக மாட்டாரு, நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க.
இப்போ நீங்கள் தான் கேட்டிங்களா ஷிப்பு மாதிரி வீடியோன்னு? ஆமாம், நான் தான் கேட்டேன். அவங்க மேக்ஸிமம் வந்து நாங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கணும், நாங்கள் எங்களை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும், என்ன என் டாட்டர்ஸ் ரெண்டு பேர், எனக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க, நாங்கள் என்னெல்லாம் பண்ணால் சர்ப்ரைஸ் ஆகும், எங்களை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறோம், அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஃபோர் மந்த்ஸ் தனியாக இருக்காங்க, நாங்கள் தனியாக இன்ஜினியர்னால. ஆமாம், ஃபோர் மந்த்ஸ் நாங்கள் தனியாக தான் இருப்போம், மூணு பேரும், இவங்க தனியாக இருப்பாங்க. மேக்ஸிமம் என்ன என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி இந்த விஷயமும் நாங்கள் சும்மா டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம்தான் இது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. ஏன்னா வீடு கட்டணும்னு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும், வீடு கட்டணும்ன்ட்டு. இந்த வீட்டை ஷிப் மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? அதான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் வந்து மலேசியா ஷிப் போனாங்க. அப்போ வந்து ஒரு வெசல் ஷிப் போனோம். அப்போ பேசும்போது நான் இவங்கள்ட்ட அதுக்கப்புறம் கேட்டே இருப்பேன், இவங்க ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ கேட்டப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், நான் கூட்டின்னு போகிறேன், நான் ஒர்க் பண்ண 24 hours இவங்களுக்கு. ஆமாம், 24/7 இவங்க எப்போ வேணாலும் அவங்களால நம்மளால நம்ம கூட எல்லாம் டைம்லாம் ஸ்பெண்ட் கூட்டிகிட்டு போனாலுமே ஈவன் நான் மட்டும் கேபினில் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் வரும்போது தான் சரி நாங்கள் இந்த மாதிரி லேண்ட் கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு, ப்ளஸ் வந்து எங்களுக்கு 11,000 square feet இடம் கிடச்சிச்சு இந்த ஷிப்பை கொண்டா நிறுத்துற அளவுக்கு. ஆமாம், இல்லைன்னா நாங்கள் அந்த அடுத்த அந்த ஒரு விஷயம் இந்த இடம் அமைஞ்சதுக்காக தான் அமைஞ்சதுக்கப்புறம் சரி கட்டுறப்போ இவங்க வந்து ஃபைனலாக அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் சைன் ஆஃப் ஆனாங்க. அங்கே வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டே இருந்தது, அந்த ஹோட்டல் வந்து ஷிப் மாடல். எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனாங்க, இந்த மாதிரி தண்ணி ஓடுற மாதிரி ஃப்ரண்ட்டில் அழகாக இருந்தது ரொம்ப. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம், நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் ஸ்டே பண்ணுறது கூட ஷிப் மாடல். ஆமாம், அந்த ஷிப்பு மாடலில் போய் உட்கா இருந்தது ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்பா கரெக்டாக மாமா இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க துபாயில், அதுக்காக அவங்கள பார்த்தோன்னே சரி அவங்களும் ஓகே சொன்னோன்னே ஓகே போகலாம், அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ எனக்கு ஒரு டவுட் இங்கே வருது, சார் வந்து இப்போ ஷிப்பில் பார்க்குறதுனால ஷிப்பு கட்டிட்டீங்க, இப்போ ஒரு வேளை இன்கேஸ் சார் வந்து ஒரு பைலட்டாக இருந்து ஃப்ளைன் ஓட்டிட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஃப்ளைட்லாம் இல்லை, இதை நீங்கள் சொன்னோன்னே இன்னொன்று தோணுது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தான், நீ ஷிப்பில் இருக்க இந்த ஷிப்பு மாரி வீடு கட்டிவிட்டு அவன் சிங்கப்பூரில் இருக்கான், நான் வந்து கண்டிப்பாக ஃப்ளைட்டு மாரி ஒரு கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். சொல்லிட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் எங்களுக்கு நிறையா வந்துச்சு. மேம் இப்போ இந்த ஷிப்புக்கு கேப்டன் யார்? நான் தான். நீங்கள் தான் கேப்டன்? கண்டிப்பாக. ஓகே, அதே மாதிரி இப்போது சார்ட்ட சொன்னாங்க, இப்போது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கட்டணும், இந்த மாதிரி கட்டக்கூடாதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு இப்போ பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸு, இவங்கெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி கட்டுறீங்க. ஸோ நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் அப்பா அம்மா இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? சேவிங்ஸ் பண்ணலாம், ரெண்டு பொண்ணு இருக்காங்க, அதையும் யோசிக்க மாட்டேறீங்க, எல்லாத்தையும் ஒரே இதுலயே போடக்கூடாது, ஒரு வீடுனா வீடுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணோம், அந்த மணியை பேசினாங்க. ஏன்னா அவங்க பெரியவங்க, அந்த பார்ட் வந்து அவங்களுக்கு சேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு, இதுக்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கலாம். அதையும் சொன்னாங்க, நீ வந்து லான்ச் ஆக்சுவலி இவங்க இதுல வந்து லான்ச் சொல்லுவாங்க, இந்நேரம் லான்ச் வாங்கி விட்டா கூடவே அதுல வந்து உங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. தான் நினைக்கிறேன், கடலூர் வந்து அதிகமாக சைக்ளோன்ஸ்னால பாதிக்கப்படும்ல, ஷிப் மாதிரி வீடு கட்டிட்டு ஒருவேளை நம்ம ஏதாவது சைக்ளோன் டக்குன்னு எடுத்துட்டு மூவ் பண்ண முடிஞ்சா ஒரு ஆக்சசபிளாக இருந்தால் மூவ் பண்ணிட்டு. ஓகே, இதுக்கு எவ்வளோ சார் டோட்டலாக, மீன் ஒரு நார்மல் வீடு கட்டுறதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு மெனக்கட வேண்டியது இருந்துச்சு? ஆக்சுவலாக இது வந்து பேசிக் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இல்லை, இது எல்லாமே ஃப்ரண்ட் ஷேப் ஃபுல்லாகவே கான்கிரீட் தான். கான்கிரீட்னா டோட்டலாகவும் கான்கிரீட் போட முடியாது, இந்த வால் வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறதால ஒரு 2 feet தான், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் போட முடியும். அது போட்டு அது செட் ஆகி அதுக்கு அது போகிறதுக்கு 1 week. இது கன்ஸ்ட்ரக்ஷன் டைமிங்கும் எடுத்தது, பட்ஜெட்டும் சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு. இந்த ஒரு ரெண்டு வால் மட்டுமே செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு, ஏன்னா டெய்லிக்கும் பண்ண முடியாது, இது செட் ஆகி அடுத்து இது வைக்கணும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க் தான், சேலஞ்சிங் தான் எங்களுக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும், நான் என் டெய்லிக்குமே வருவேன் சைட்டுக்கு, டெய்லிக்குமே வந்து இதை பார்த்துட்டு போனால் தான் வீட்டுக்கு எப்போ வீடு பார்த்து பார்த்து கட்டணுவாங்க. இப்போ நீங்கள் கப்பல் மாதிரி வீடு கட்டியிருக்கீங்க, அதனால டெய்லிக்குமே வந்து அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு, அப்போ பார்க்குறப்ப இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த இடம். இப்போது வீடு கட்டி கிரகப்பிரசம் பண்ணோடனே ஒரே நாளில் வைரல் ஆகிட்டீங்க. ஆமாம், மாதிரி கணவர் வந்து ஒய்ஃபுக்காக வீடு கப்பல் மாதிரியே வீடு கட்டிட்டாரு. இல்லை, நாங்கள் நினச்சே பார்க்கல இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்லாம் நினைக்கல, ஏன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். நாங்கள் நார்மலாக தான் இது கட்டிக்கிட்டு இருக்கோம்னு தான் நினச்சிட்ருக்கோம், இது இந்த அளவுக்கு ஆகும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஊர்லேருந்து மக்கள்லாம் இப்போ ஊருக்கு கடலூர்லேருந்து மக்கள்லாம் வந்து ரீல்ஸில் பார்த்தோம் வைரல் ஆகிட்டீங்க,
இப்போ வீட்டை சுற்றி பார்க்கணும்னு கேட்குறாங்க. ஸோ வீடு எந்த அளவுக்கு மேம் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு? இப்போ வந்து ஒரு இன்னும் இன்டீரியர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை நாங்கள், ஆனால் நிறைய பிளான்ஸ் இருக்குது. இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுற மாதிரி நிறையா அட்வான்ஸாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது முடியறதுக்கு இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். இப்போது சார் சொன்னார் இந்த ஷிப்புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேர் வச்சு, அந்த ஒரு ஷிப்புக்கு எப்படி நேம் வச்சு அது ஒரு செரிமனி நடக்குமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன். ஆமாம், அந்த ஃபங்க்ஷன். ஸோ ஷிப்போட பேர் என்ன? ஷிப்போட நேம் வந்து S4 Oceans. S4 வந்து எங்களோட ஃபேமிலி நேமுக்கு நாங்களே வச்சுக்கிட்டோம். அது என்னென்னா அது எங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். எங்கள் ஹஸ்பண்டோட நேம் வந்து சுபாஷ், என் நேம் சுபஸ்ரீ. இப்போ ஃபஸ்ட் பொண்ணு பேர் ஸ்ருதி, ரெண்டாவது பொண்ணு பேர் சுதீக்ஷா. எங்களோட ஃபஸ்ட் லெட்டர் எஸ். நாங்கள் 4S இருக்கிறதால S4 வச்சுருக்கோம். எல்லா ஃபங்க்ஷன்ஸு எந்த ஃபோட்டோகிராஃபி எடுத்தாலுமே நாங்கள் S4 ஃபேமிலி அப்படின்னு தான் போடுவோம். அந்த லோகோவை வச்சுருக்கோம். அதே தான் ஷிப்புக்கு பேர், S4 Oceans. கேப்டன் நீங்கள்? நான் கேப்டன். நான் தான் அவங்க சீஃப் இன்ஜினியர். இன்ஜினியர் ஏன்னா ஒரு டெக் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ரெண்டு இருக்கும்ல, டெக் ஒன்று இருக்கும், இன்ஜின் ஒன்று இருக்கும். அவங்க இன்ஜின் சைடு விட்டுருவோம், நான் டெக் சைடில் நேவிகேஷன் பண்ணுறோம். மேம் சொன்னாங்க ஒரு 4 மந்த்ஸ் விட்டுட்டு தனியாக தான் இருப்பீங்கன்ட்டு. ஸோ அந்த பிரிவு தான் வந்து சரி, நம்ம என்ன கேட்டாலும் ஒய்ஃபுக்கு செஞ்சு கொடுத்தலான்னு சொல்லிட்டு தோண வச்சுதா உங்களுக்கு தோணுச்சா? ஆ, அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இப்போது நார்மலாக எல்லாருமே டெய்லியும் ஒர்க் போயிட்டு போய் டெய்லியும் ஒரு மார்னிங் போவாங்க, ஈவினிங் வருவாங்க. ஸோ அப்போ ஈவினிங் வரும்போதே எப்போ நம்ம ஃபேமிலியை பார்ப்போம், அந்த 1 டேக்கே அவ்வளோ ஈகராக வருவாங்க யாராக இருந்தாலுமே, பேரண்ட்ஸுக்கு பசங்களுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. ஸோ நான் ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் இந்த கழிச்சு வரும்போது கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நான் வெக்கேஷனில் வீட்டில் தான் இருப்பேன், இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அவங்க கேட்குறத எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்க எந்தளவுக்கு சார் ஹாப்பியாக நாங்கள் இந்த மாதிரி அப்பா வீடு கட்டி கொடுத்துட்டாருன்ட்டு? ஆ, கண்டிப்பாக. அவங்களுக்கு எப்படின்னா இதுமாரி ஸ்விம்மிங் பூலு, தண்ணியில் விளையாடுறது அதெல்லாம் கொஞ்சம் கீழே விட்டீங்க. வந்து ஸ்விம்மிங் பூலாக யூஸ் பண்ண போகிறீங்களா? டியூவல் பர்பஸ் ஸ்விம்மிங் பூலும் இன்னொன்று கட்டியிருக்கோம், செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஓகே, மேலேயே மேலேயே ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணது அக்வேரியம் வைக்கிறதுக்காக தான். ஆனால் டெப்த்து நல்லா கிடச்சதுனால ஒரு பார்ஷியலாக ஸ்விம்மிங் பூலும் வைக்கலான்னு ஒரு ஐடியா இப்போ தான் வந்துச்சு. ஓகே, அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி விடுக்கோமே. என் சின்ன பாப்பா ஃபுல்லாக விளாண்டு தான் தண்ணியிலே தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்தமாதிரி மாடல் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, அந்த ரீல்ஸ் அவங்களே மோஸ்ட்லி ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ எங்களை பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இந்த விஷயத்தை பார்க்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் சார் வந்து பார்த்துருக்காங்க? இப்போ நம்ம பேசிட்டு போது ஒரு 5-6 பேர் வந்தாங்க. ஆக்சுவலாக நேற்று சண்டே மோஸ்ட்லி எங்களுக்கு மெயின் கடலூரில் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்னால் பீச். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் சில்வர் பீச். ஸோ அங்கே போகிற கூட்டம் எல்லாமே நேற்று இங்கே வந்தாங்க. பீச்சு போகிற கூட்டம் எல்லாமே அந்த இந்த ரோடுலேயும் போகலாம், இந்த 2 ரோடு இருக்குது. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 50% பீப்புள் இங்கே வந்துட்டு தான் போனாங்க. நாங்களே நைட்டு ஒரு 8:00 லைட்டு போடலான்னு வந்தோம். அப்பயும் ஒரு 8:00 கூட ஒரு 2-3 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ நீங்கள் இன்னுமேட்டு வீடு கட்டி முடிச்சு அவ்வளோதான், நீங்கள் குடி வந்தாலுமே அடுத்து வந்து இதுக்கு பார்க்கறதுக்காகவே பார்க்கறதா கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அன்நோன் பீப்புள் வந்து வராங்கல்ல, அவங்க பிளஸ் பண்ணுறதுக்குனே வராங்க சில பேர். அன்னைக்கு ஒருத்தவங்க 70+ இருக்கும், ஒரு தாத்தா, அவங்க வந்து கிஃப்ட் கொடுத்து எங்களை பிளஸ் பண்ணி ஒரு சாமி படம் கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா நாங்கள் ரீல்ஸில் பார்த்தோம் அது நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி படம் கொடுத்துட்டு ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தது. அது எப்படி சார், சில பேர்லாம் வந்து ஒய்ஃப் ஏதாச்சும் வெளியே கூட்டு போசனாலே ரொம்ப டென்ஷனாகி உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்பாங்க. ஒய்ஃபு கேட்டதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடு எப்படி? இல்லை, நிறைய பேர் இந்த ஷிப்பிங்கில் நிறைய பேர் எல்லாம் நெகட்டிவ் ஒன்று பார்ப்பாங்க, எப்படி ஒய்ஃப் ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கேங்கிட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஸ்டார்டிங் இப்போ ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் பிடிக்கல, ஆனால் 3 இயர்ஸுக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. என்னென்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த ஒர்க் ஃபீல்டில் இருப்போம், வீட்டுக்கு வந்தாலும் அதே நினச்சிட்டு போனால் இந்த ஷிப்பிங்கில் அது ஒரு ப்ளஸ். இப்போ நான் 4 மந்த் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன்னா ரிமைனிங் வெக்கேஷன் ஃபுல்லாக அதை பற்றி நான் திங்க் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நான் நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணுறது வேறு ஷிப். ஒரு 4 மந்த்ஸ் ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணிங்க, அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வேறு இன்னொரு ஷிப் அப்படியே மாறிட்டு இருக்கும். ஸோ கொலீக்ஸும் வேறு ஒருத்தவங்க, என்னோடய ஹெட்டும் வேறு ஒருத்தவங்க. ஸோ எதை பற்றி நான் கவலைப்படவில்லை, எல்லாமே நியூ. ஸோ அப்போது எனக்கு அந்த 4 மந்த் என் ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவன் டெய்லி போயிட்டு வரவங்க கூட அவங்க ஃபேமிலியில் என்ன டைம் மேபி பர் டே 1 ஹவர் 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம். ஆனால் நான் ஓவராலாக பார்த்தா 5 மந்த் நான் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன ஷிப்பில் என்ன சார் ஒர்க் பண்ணி? நான் செகண்ட் இன்ஜினியராக இருக்கேன், மரைன் இன்ஜினியர். ஓகே, இப்போ நீங்கள் 4 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மந்த்ஸ் சார் லீவ்? எவ்வளோ வேணால் வெக்கேஷன். ஆனால் நீங்கள் வெக்கேஷன் வந்தாலும் உங்களுக்கு ஷிப்பில் வேலை பண்ணுற மாதிரி தானே இருக்கும்? ஆமாம், கண்டிப்பாக அது அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். இப்போ வீட்டில் வந்தாலுமே வேலை ஏதாவது பார்த்துட்டே தான் இருப்பாங்க, சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அது இப்போ ஷிப்லேயே வந்துட்டால் ஷிப்லேயே வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். ஓகே சார், இப்போ இது டோட்டலாக எவ்வளோ சார் உங்களுக்கு எஸ்டிமேஷன் ஆச்சு? உங்களுக்கு மீன் இனிஷியலாக எஸ்டிமேட் பண்ணோம் அவ்வளோ 80 லேக்ஸ் பிளான் பண்ணோம். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது இதெல்லாம் பிரிக்ஸ் ஒர்க்கில் தான் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் ஃபுல்லாக காங்கிரீட் அப்படி போகும்போது இது வரைக்கும் 1.0 crores ஆகிருக்கு. இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒர்க் இருக்குன்னா? இன்டீரியர் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பட்ஜெட்டெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் 1.0 crores எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். சரி, நீங்கள் வீடு இந்த கட்டிகிட்டு இருக்கும் போது மேமோட ஐடியாஸ் என்னளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு? நீங்கள் வந்து ஒரு மெரைன் இன்ஜினியர், ஆனால் உங்களை இன்ஜினியராக வந்து ஏற்கிறது கேப்டன் இவங்க தான். ஸோ இவங்க எந்தளவுக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி கட்டுங்க? மெயினாக ஒய்ஃப்னால மெஸ்ட்ரி, கிச்சன், சாமி ரூம். ஸோ அந்த இதில் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. மற்றதெல்லாம் என்னோடய ஐடியா தான்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் தான் கான்சன்ட்ரேஷன். இந்த சைடில் இவ்வளோ பிக் கிச்சன் வேணும், சாமி ரூம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு அந்த இதில் இருந்தாங்க. அதுமாரி ஜிம்மு ஒன்று வேணும் அவங்களுக்கு. அதனால தான் ஜிம்மு வந்து நாங்கள் சன்ரூஃப் டைப்பில் போட்டிருக்கோம். டைரக்ட் சன்லைட் வர மாரி இல்லாமல் யாரும் வர மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்தமாரி டாப்லேருந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அது மூணுத்துக்கும் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ மற்ற வீடு நார்மல் வீடு இருக்குல்ல சார், கம்பேர் பண்ணும்போது எந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக ஐ மீன் உருவாகிருக்கு. ஐ மீன் உள்ளார வந்து இப்போ ஜிம்னு சொன்னீங்க, அதே மாதிரி இப்போ மழை பெஞ்சாலோ இது பண்ணாலோ இப்போ உள்ளார தண்ணி ஐ மீன் இப்போ அந்த மாடியில் வந்து தண்ணி தேங்காத மாதிரியும் பண்ணிருக்கீங்களா? வேறு ஏதாவது இல்லை, அது ஹை சீலிங் ஒன்று பண்ணியிருக்கோம், அது நார்மலாக பண்ணுறது. அதில் சன்ரூஃப் வச்சுருக்கோம், டைரக்ட் சன்லைட் வர மாதிரி. தண்ணி தேங்கிறதுக்கு எல்லாமே இப்போ இது இது வந்து ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வந்து மெயின் டெக்குன்னு சொல்லுவாங்க, ஷிப்போட நேம் பிரகாரம் சொன்னால். ஆக்சுவலாக அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஷிப்புக்கு. இது கூட மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எப்படின்னா, ஒரு ஷிப்பு வந்து போர்ட்டுக்கு போச்சுன்னா அந்த இடத்த ஜெட்டின்னு சொல்லுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. அது இந்த மாதிரி ஷேப்பில் போவாங்க. இதே இன்கேஸ் நாங்கள் ஒரு ஆங்கரேஜ் பிளேஸில் இருக்கோம், போட்டில் போகணுன்னா இந்த இடம் நான் கொஞ்சம் ஓப்பனாக விட்டுருக்கோம்ல, அங்கே ஒரு லேடர் மாரி வரும், ஏணி ஏணி வரும். இப்போ ஸ்டெப்ஸ்லாம் உள்ளார இருக்குது, இப்போ வெளியே ஸ்டெப்ஸ் வைக்க வெளியில் வைக்கணும். அது வெளியில் இப்போ அங்கே நிற்கிறாங்களோ அங்கேருந்து இந்த இடம் ஒரு ஓப்பனாக இருக்குல்ல, அது வழியாக தான் யா இப்போ நார்மல் ஷிப்புக்கு அக்சஸ்ஸே அதுதான். அங்கே ஒரு இப்போ ஒரு ஏணி மாரி வைப்போம், அதில் வந்து இந்த இடத்துல வருவாங்க. இப்போ இங்கே ஹோல் மாதிரி இருக்குல்ல சார், இந்த இடத்துலையும் இப்போ அந்த இடத்துலையும், அதுக்கு பேரில் என்ன சார்? இது வந்து ஆங்கருக்காக, ரெண்டு பக்கம் ரெண்டு ஆங்கர் இருக்கும், அந்த ஆங்கருக்காக அந்த ஹோல் விட்டுருக்கும். அதையும் நீங்கள் செட் பண்ண போகிறீங்களா? செட் பண்ணும் கண்டிப்பாக, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அது ஆங்கர். இது வந்து நார்மலாக ஷிப்பில் வந்து ஒரு லோ லெவலில் இருக்கும்போது போர்ட் ஹோல்னு சொல்லுவாங்க, அது மோஸ்ட்லி சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும், அதுக்காக அந்த சர்க்கிள் ஷேப் வச்சுருக்கோம். சார் இப்போ நான் வந்து ஷிப்பு இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, உள்ளாரையுமே பார்த்தது கிடையாது. இப்போ நீங்கள் ஷிப்பு மாதிரியே வீடு கட்டியிருக்கீங்க, ஸோ ஷிப்புக்கும் இதுக்கும் என்னென்ன சிமிலாரிட்டி இருக்குன்ட்டு நம்ம அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டே பேசிடுவோமா? கண்டிப்பாக பேசி வாங்க போவோம். இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஆனால் இது ஷிப்பில் வந்து இதுதான் எங்களுக்கு மேக்ஸிமம். இந்த டெக்குக்கு அப்புறம் நாங்கள் இது வந்து ஃப்ளோர் சொல்ல மாட்டோம், ஷிப்பில் வந்து ஃபஸ்ட் டெக், செகண்ட் டெக், ஏ டெக், பி டெக், சி டெக்னுவோம். இது எனக்கு வந்து சி டெக், மீன்ஸ் அதுக்கு மேலே இருக்கிறது நேவிகேஷன் டெக், ஸோ அதுக்கு இருக்க கீழே இருக்க டெக், ஸோ இதுதான் மேக்ஸிமம் டெக். ஒன்று வந்து சீஃப் இன்ஜினியர் ரூம், ஒன்று வந்து கேப்டன் ரூம், அவங்க தான் டாப். ஸோ அவங்களோட ரூம்ஸ் இங்கே தான். இது சார் சீஃப் இன்ஜினியர் ரூம். இது சீஃப் இன்ஜினியர். ஓ, நார்மலாக வீட்டில் வந்து திருட்டுலாம் போதில்ல, ஒரு பால்கனி இருந்தால் அதில் ஏணி வச்சு ஏறிடுவாங்க, ஏணி இப்போ உள்ளார என்ட்ரன்ஸ்லாம் வரலாம். இப்போ நீங்கள் ஆங்கர் அதே செட்டப்பில் வைக்க போகிறேன்றீங்க, ஸோ வெளியாட்கள் ஏதாச்சும் அதை பிடிச்சிட்டு மேலே வந்து ஏறி உள்ளார. வீட்டுக்கு மட்டும் இல்லை, ஷிப்புக்கும் இந்த இடம் தான் வந்து ரொம்ப ப்ரோன் பிளேஸ். இப்போது இந்த இடத்துல ஸ்டேரிங் மாதிரி வைக்க போகிறீங்களா? கண்டிப்பாக சார். எல்லாமே இது வந்து இது பெட்ரூம் தானே? பெட்ரூம்லாம் இல்லை, ஆக்சுவலாக இது என்னோடய பர்பஸ் வந்து ரெக்ரேஷன் ரூம், எங்களோட பேச்சுலர் சொல்ல போனால் பார்ட்டி ஹால். பார்ட்டி ஹால், பார்ட்டி ஹால், ஸ்விம்மிங் பூல் பேக் சைடில் இருக்குது, சன் ரூம். அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு ஷிப்பெல்லாம் போய் ஒரு மீன் கூட பிடிச்சி தர மாட்டேங்குவாங்க. ஸோ இப்போ இங்கே வளர்த்தா ஈஸியாக பிடிச்சிக்கலாம், இல்லை அவங்கள கூட பிடிச்சிக்கலாம். வைஃப்புக்காக வீடு ஷிப்பு மாதிரி கட்டி அவங்களுக்காக மீன் வளர்த்து. நீங்கள் நாயாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. Dazzler All Day Lip Color, available in 30 plus shades at ₹200. Aplos Entertainment தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது.